கும்பலச்சேரி கால்நடை இனம் ஒரு சிறப்பு பார்வை. சக விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜானகிராமன். நான் தலைவர் உம்பளச்சேரி பாரம்பரிய கால்நடை வளர்ப்போர் சங்கம் கொற்கை கிராமம் திருத்திரைப்பட்டி வட்டாரம் திருவாரூர் மாவட்டம் அப்படிங்கிற இடத்துலேருந்து வசிக்கிறேன். எங்களுடைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் நாங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த கொற்கை கிராமத்தில் இந்த உம்பளச்சேரி பாரம்பரிய கால்நடை இனங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகள் பழமையான ஒரு பாரம்பரிய உள்நாட்டு இனம். இந்த இனம் இந்த பகுதிகளில் பாரம்பரியமாக விவசாய பெருமக்களால் வளர்த்துக்கிட்டு வரோம். குறிப்பாக நிலமற்ற விவசாயிகளோட இந்த பாரம்பரிய உள்நாட்டு பாரம்பரிய இந்த உம்பளச்சேரி இனத்தை வளர்க்கலாம். இந்த இனம் வந்து எந்த வித சூழ்நிலையும் எந்த காலநிலையும் எந்த வானிலையும் தாங்கி எந்த வித கிளைமேட்டையும் தாங்கி வளர்க்கக்கூடிய ஒரு இனம். இந்த இனம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையிலே இருக்குது. இதோட பால் வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து விவசாய பெருமக்கள் அதிகம் விரும்பி இந்த பாலை சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், ருசியாக இருக்கும், திக்காக இருக்கும். இந்த பாரம்பரிய இனங்கள் வந்து பக்கத்தில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற உம்பளச்சேரி கிராமம் தான் இதனுடைய தாய் கிராமம். அங்கே உப்புள் அருங்கிற ஒரு இது புல்லு அந்த கிராமத்தில் வளர்ந்து அந்த புல்லை வந்து கோடை காலங்களில் அந்த மாடுகள் மேய்ஞ்சி அதன் மூலம் தன்னுடைய இனத்தை பெருக்கிக்கிட்டு இருந்தது. அதனால் அந்த உப்புள் அருங்கிறது பிற்காலத்தில் மருவி உம்பளச்சேரிங்கிற பேராக இது பிற்காலத்தில் மருவி வந்துட்டுது. உம்பளச்சேரி இன மாடுகள் திருவாரூர் மாவட்டத்தில் அனைத்து ஒன்றியங்களிலும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழையூர், கீவளூர், நாகப்பட்டினம், தலை ஞாயிறு, திருமகள், வேதாரண்யம் ஆகிய ஒன்றியங்களிலும் பரவி காணப்படுகின்றது. உம்பளச்சேரி வகை மாடுகள் தஞ்சாவூர் மாடு, மோளை மாடு, மொட்டை மாடு, ஜாதி மாடு, நாட்டு மாடு மற்றும் தெற்கத்தி மாடு என பல பெயர்களுடன் அழைக்கப்படுகின்றது. பேர் தீனதயாளன். உம்பளச்சேரி வேதாரண்யம் தாலுக்கா உம்பளச்சேரியில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உம்பளச்சேரிங்கிற ஊரில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது. 2 ஏக்கர் நிலத்துலையும் வந்து முன்னெல்லாம் ரசாயன முறையில் தான் சாவடி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இயற்கை முறையாக சாவடி பண்ணுங்கிற முயற்சியில் சாவடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து நாங்கள் பயிரிடுற நெல் வந்து சிஆர் 1009ங்கிற மாதிரி பல்ல பகுதியில் உள்ளதுனால அந்த நெல் தான் நாங்கள் பயிரிட்டுக்கிட்டு இருக்கோம். நான் வந்து இந்த உம்பளச்சேரி கால்நடை வளர்ப்போர் சங்கத்தினுடைய செக்ரட்டரியாக இருக்கேன். நாகை மாவட்டத்தினுடைய மாவட்ட அமைப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதில் மாவட்ட செயலாளராக நான் இருக்கிறேன். எங்களாம் வந்து கிட்டத்தட்ட 21 கிராமங்களில் நாங்கள் வந்து இந்த இங்கே சங்கத்தில் அசோசியேஷனில் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 520 பேர் உறுப்பினராக இருக்காங்க. நாங்கள் செய்துக்கிட்டுற பணிங்கிற போது பார்த்திங்கன்னா 2001 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். நாங்கள் 2001 இருந்துட்டு நான் சில தொண்டு நிறுவனங்களுடைய உதவியோடு இந்த உம்பளச்சேரி கால்நடையை வளர்க்கணும், ஒரு அபிவிருத்தி முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த சில குழுக்களுக்கு, அதாவது மகளிர் குழு, ஆடவர் குழுக்களுக்கு வந்து நாங்கள் இளங்கிடேரி கன்றுகளை வந்து அந்த சில தொண்டு நிறுவனங்கள் உதவியோடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்கி கொடுத்து நாங்கள் வந்து அதை இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பி அவங்கக்கிட்ட வளர்ந்ததுக்கு பிறகு, அதாவது குறைச்ச விலையில் 2000, நாங்கள் 2001 ஆரம்பிக்கிற போது 2000 ரூபாய்க்கு ஒரு கிடையிற கன்று வாங்கி கொடுத்தோம். இப்போ அதிலேருந்து ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு கன்றாக வாங்கி கொடுத்து அதை கொஞ்சம் இந்த உம்பளச்சேரி இனங்களை பெருக்குவதற்காக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கால்நடை வளர்ச்சி முகமையில் இருந்துட்டு எங்களுக்கு ஒரு 40 மாடுகள் கொடுத்துருக்காங்க குழுக்களுக்காக. உம்பளச்சேரி கால்நடை வளர்ப்போர் சங்கத்துக்காக 100% மானியத்தில் கொடுத்துருக்காங்க. அது கொற்கைக்கும் கொடுத்துருக்காங்க, உம்பளச்சேரிக்கும் 40 மாடுகள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சியும் இப்போ வந்து அதை வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம். அதை இல்லாமல் இந்த உம்பளச்சேரி மாடு வளர்ச்சிக்காக ஒவ்வொரு கிராமங்களையும், சுற்று வட்டார கிராமங்கள், நாங்கள் எங்கெங்கே உறுப்பினர்கள் இருக்கின்றார்களோ அங்கேயெல்லாம் வந்து குளங்கள் தூர்வாடுறது, அதாவது குளங்களை தூர்வாரி அந்த அவங்க அந்த தண்ணி மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்காக இப்போ கொற்கை அந்த பக்கத்தில் ஆய்மூர், பெருமழை, வாட்டாக்குடி, உம்பளச்சேரி கிட்ட ஒரு 5-6 குளங்களை தூர்வாரி நாங்கள் அதை அவங்க தொண்டு நிறுவனங்கள் உதவியிலோடு தூர்வாரி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அந்த இது கிடை சேர்க்கிறவங்களுக்கு ஊக்குவிக்கிற வகையில், அதாவது இந்த கிடை சேர்க்கு பழக்கம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக, அதாவது இயற்கையாக சாவடி பண்ணுறதுக்கு வந்து இப்போ வயல்லாம் பார்த்திங்கன்னா ரசாயன உரத்தை போட்டு மண் வளம் மாறி போச்சு. அதுக்காக அந்த கிடை சேர்க்கும் பழக்கம் வந்து குறைஞ்சி போச்சு. அதை வந்து நம்ம மறுபடியும் அதை உற்பத்தி பண்ணுங்கிற நோக்கில்
கிடை வளர்ப்பவர்கள் அந்த கோணார்கள்லாம் கிடை சேர்க்குறவங்களுக்கு நாங்கள் வந்து காளை புலிக்காளைகளை வந்து தொண்டு நிறுவன உதவிகளோட நிறைய காளைகளை வாங்கி கொடுத்து அவங்கள கிடை சேர்ப்பதற்கான பழக்க வழக்கங்களை மறுபடியும் உருவாக்கி கொண்டுகிட்டு இருக்கோம். அதில் அதே மாதிரி நிறையா இந்த உம்பளச்சேரி இனங்களை வாங்குவதற்கு நிறைய ஊர்களில் இருந்துட்டு வந்து விபரி கேட்குறாங்க. இப்போ கூட கேட்டிருக்காங்க, மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்து நாலு மாடு வேணும்னு கேட்குறாங்க. இந்த நாங்கள் இந்த உம்பளச்சேரியோடைய இனங்களை அபிவிருத்தி பண்ணுறதற்கு நிறையா நாங்கள் வந்து பாடுபட்டுக்கிட்டுருக்கோம். அதில் நிறைய பேர் வந்து உம்பளச்சேரி இனங்கள் இந்த நாட்டை எப்படி அந்த காங்கேயத்தை வாங்குறாங்களோ அது மாதிரி இந்த உம்பளச்சேரி இனங்களை இப்போ காங்கேயங்கிற போது பார்த்திங்கன்னா அது அதிக விலை கொடுத்து வாங்கணும். அதுக்காக இந்த உம்பளச்சேரி இனங்களை தான் வேணும் நாட்டு விவசாயத்திற்கு அப்படிங்கிற மாரி எங்களை வந்து நிறைய நாடி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுபடி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட நாங்கள் வந்து ஹைதராபாத்து அடுத்தது வந்து கர்நாடகாவுக்கு கூட அனுப்பியிருக்கிறோம். இந்தமாரி ஒவ்வொருத்தரும் வந்து என்னுடைய செல் நம்பரை விசாரிச்சுக்கிட்டு அந்த நெட்டில் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஃபோன் அடித்து கேட்குறாங்க. அதேமாதிரி நாங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டு கீழகுறுக்கையிலிருந்து காவண்ணா வடிவேல் என்பவன் பேசுகின்றேன். நாங்கள் எக்காலத்திலும் எங்களுக்கு விவசாயம்தான் அதிகமாக உள்ளது. இருந்தும் அதில் சில பால்ட்டுகள் வந்தால் நாங்கள் சிறு வயசிலிருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 19 வயசிலிருந்து நாங்கள் இந்த வெம்பளச்சேரி மாடு ரகங்களை நாங்கள் உபயோகித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் எங்களிடம் கறவ மாடு, கன்றுக்குட்டிகள், எங்களுடைய மாடுகளுடைய விவகாரமெல்லாம் உழவுகளும் வண்டிகளும் சிறுசாக இருந்தாலும் எல்லா இனங்களை விட எங்களுடைய இனம் நல்ல பெருமிதப்பான வேலைகள் ஆக்கமூக்கமாக செய்யக்கூடிய சக்தி எங்களுடைய மாட்டுக்கு உண்டு. ஆகையினால் பால்களெல்லாம் நாங்கள் தீனி அதிகம் வைப்பதற்கு எங்களிடம் முடியாது. ஆகையினால் சீராக தான் வைப்போம். 2 லிட்டர் 3 லிட்டர் தீனி வைத்தால் 4 லிட்டர் 5 லிட்டர் வரைக்கும் கறக்க சக்தி உண்டு. இதுதான் எங்களிடம் உள்ள இது வரைக்கும் உள்ள வழக்க பழக்கம். எங்கிட்ட ஒரு 10 ஏக்கர் கிட்டத்தட்ட எங்கிட்ட நிலம் உண்டு. அதில் நஞ்ச ஒரு பாதி, புஞ்ச ஒரு பாதி. அதிலேருந்து தான் நாங்கள் வந்து கூடுமான வரைக்கும் வருவாய் எடுத்து பார்ப்போம். அதில் லாபம் இருக்கும். சில வருடத்தில் வறட்சியாலையும் எங்களுக்கு பாதிப்பு வந்துடும், அதிக மழையாலையும் பாதிப்பு வந்துடும். இதில் எல்லாம் எங்களுக்கு பலன் இல்லாவிட்டால் மீண்டும் இந்த வெம்பளச்சேரி மாட்டு இனந்தங்கள் தான் எங்களுக்கு வந்து உண்மையான வாழ்க்கையிலே ஒரு துணைவனாக நாங்கள் வழிமுறிஞ்சி அதிலேருந்து பால் மாடுகள் கன்று போட்டால் அதிலேருந்து 2 லிட்டர் 3 லிட்டர் வரைக்கும் குடும்பத்துக்கு தான் உபயோகிச்சு விடுவோம். மீண்டும் சில சக்தி உள்ளவங்க பாலால் தான் குடும்பம் ஒன்று சொன்னால் அந்த பால்களை கொண்ட விற்று அதிலேருந்து காசு எடுத்துக்கிடுவாங்க. அதிலேருந்து பலன் உண்டு. ஆனால் வண்டி மாடுகளெல்லாம் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இப்பொழுது எல்லாம் வண்டிங்கிற காரணத்தினால அதிகம் வச்சுருக்க முடியலை. மீண்டும் இப்போ அந்த மாடுகளை வச்சு காளகன்று விலை எங்களுக்கு வந்து நியாயமாக 50,000 ரூபாய் வரைக்கும் விற்கும். நல்ல தரமான மாடுகளை விற்றா இந்த நாட்டு மாடு வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய சக்தி உண்டு. இப்பொழுது தற்காலிகத்துக்கு எல்லாம் இந்த மேய்ச்சி இல்லாததுனால எல்லாம் இழைச்சி போய் சரியான தீனி இல்லாததுனால 30,000 ரூபாய்க்கு கீழே விற்காது. அப்படி தான் இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து குடும்பம் வரைக்கும் குடி கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகாரமெல்லாம் அதுக்கு வைக்கல். இப்பொழுதுக்கு இந்த மழை காலங்கள் பூரா வைக்கல். எங்கனையாக ஓட்டி கொண்டு போய் சில மேடுகள் இருக்கும் இடங்களில் நாங்கள் பராமரித்து கொண்டாந்து தண்ணி காட்டி வீட்டில் கட்டி அதை பதம் பண்ணிக்கிடுவோம். உம்பளச்சேரி இன கால்நடைகளின் அங்க அடையாளங்களும் சிறப்பம்சங்களும் நேரான தலை அமைப்பு, முன் நெற்றியில் வெள்ளை நிற நட்சத்திர வடிவம், நடுக்கொண்டையில் சூழி பலமான குட்டை கால்களும், 4 கால்களிலும் குழம்புகளுக்கு மேல் முதல் முழங்காலுக்கு கீழ் வரை வெள்ளை நிற காலுறை போன்ற அடையாளம், வால் குட்டையாகவும் வால் நுனி பின்னங்கால் முட்டிக்கு மேல் வரை இருக்கும், வாலின் நுனி பகுதி முழுவதும் அல்லது ஒரு பகுதி மட்டும் நல்ல வெண்மை நிறத்துடன் காணப்படும், தோல் மெலியதாக இருக்கும், முடி பட்டுப்போல் மென்மையாகவும் நீளம் குறைவாகவும் இருக்கும், குழம்பு குதிரை குழம்பு போல் சேர்ந்து இருக்கும், வண்டி மாடுகளுக்கு லாடம் கட்ட வேண்டியதில்லை, குழம்பானது மிக கடினமாகவும் சிறியதாக கருப்பு அல்லது பகுதி வெள்ளையாக அல்லது முழுவதும் வெண்மை நிறத்துடன் காணப்படும். இந்த உம்பளச்சேரி பாரம்பரிய இனத்தோட அங்க அடையாளங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட நெத்தியை வந்து நெத்தியில் ஸ்டார் பண்ண நட்சத்திர வடிவத்தில் ஒரு வெள்ளையமும் 4 கால்லையும் வெள்ளை சாக்ஸும் ஒயிட் சாக்ஸும் இதில் இருக்கும். வால் வந்து வெள்ளையாக இருக்கும். இந்த நடு நரம்பில் வெள்ளையான ஒரு கோடு இருக்கும். அதுபோல் அந்த கால்லையும் அந்த வெள்ளை 4 கால் வெள்ளையும் இருக்கும். இதோட உடம்பு வண்ணம் வந்து அணில் சாம்பல் கலராக கிரே கலராக இருக்கும்.
பெரும்பாலும் இது உருவத்தில் இதோட சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட உள்நாட்டு இடங்களில் உடல் எடை மிகவும் குறைவானது. அதே சமயத்தில் உருவமைப்பில் சிறியதாக இருக்கும். எளிமையான பராமரிப்பு, விவசாயிகளால் எளிமையாக பராமரிக்கலாம். இது அதிக நோய் தாக்காது. அடுத்தது வந்து இந்த இனத்தை வந்து சாதாரண எளிமையான பராமரிப்பு முறையில் பராமரிக்கலாம். இதுக்குன்னு தீவன மேலாண்மை அல்லது நோய் மேலாண்மை அப்படிங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. அடுத்ததாக வந்து இது வந்து ரொம்ப ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறோடைய இனம். அதிகம் கொஞ்சம் விஷமத்தன்மையாக இருக்கும். புதிய நபர்களை கண்டால் வெறிக்கும் தன்மையாக இருக்கும். மற்றபடி இதில் வேறு எந்த வித தொந்தரவும் இருக்காது. பால் கறவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் 1.5 லிட்டர், மாலையில் 1 லிட்டர், ஆக மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 2.5 லிருந்து 3 லிட்டர் பால் கறவிக்கிற திறன் உள்ளது. அதிகமாக பால் இதிலேருந்து எதிர்பார்க்க முடியாது. இது போடுற கழிவுகள்லேருந்து இதோட கோமியத்திலேருந்து சாணத்திலேருந்தும் இயற்கையான இடுபொருள்கள் விவசாய பெருமக்கள் எளிதாக தயார் பண்ணலாம். இதோட இடுபொருள்கள் வந்து நல்ல வீரியத்தன்மை உள்ளதாக இருக்கும். குறிப்பாக வந்து பஞ்சகவியா, அமுதக்கரைசல், பூச்சி விரட்டி இது போன்ற இயற்கை இடுபொருள்களை தயார் பண்ணுறதுக்கு பெரும்பாலான இயற்கை விவசாயிகள் வந்து இந்த உம்பளச்சேரி பாரம்பரிய இனத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. இதிலேருந்து தயார் பண்ண இந்த இடுபொருள்கள் வீரியமாகவும் பயிர்களுக்கு நல்ல ஒரு சத்தாக கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அடுத்தது வந்து இந்த உம்பளச்சேரி பாரம்பரிய இனம் வந்து இதில் 4 உட்பிரிவுகள் இருக்குது. உம்பளச்சேரி பாரம்பரிய இனத்தில் வந்து கணபதியா மாடு, வெண்ணா மாடு, ஆட்டுக்காரி மாடு இது போன்ற உட்பிரிவுகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு வாயும் உம்பளச்சேரி இனத்தை மொத்த சேர்ந்தது இருந்தாலும் சின்ன சின்ன வேறுபாடுகளால் இது இனம் பிரித்து சொல்கிறாங்க. பாரம்பரியமாக விவசாயிகள் சொல்லிகிட்டு இருக்கிற வழக்கம். இந்த உம்பளச்சேரி கிராமத்தில் கணபதி ஐயங்கிறங்கிறத பாரம்பரியமாக அவருடைய வழி வழியாக அவருடைய குடும்பத்தில் வந்த மாடுகள் கணபதியா மாடுன்னு பேர். அந்த மாடுகளுடைய உடம்பு மயிர் வந்து பட்டு போல் மென்மையாக இருக்கும். அதனுடைய கொம்புகள் கொஞ்சம் மொத்தமாக உயரமாக இருக்கும். அடுத்து ஆட்டுக்காரி இனம். இந்த ஆட்டுக்காரி இனம் எப்படி வித்தியாசப்படுதுன்னா ஆட்டுக்காரி இனங்கிறது கொஞ்சம் மிரளும் தன்மையாக இருக்கும். வாகனங்களை கண்டாலோ புதிய நபர்களை கண்டாலோ அல்லது கருப்பு வெள்ளை உடைகளை கண்டாலோ கொஞ்சம் மிரளும் தன்மையாக உடையது. இந்த ஆட்டுக்காரி இனம் கருப்பு அதிகமாக இருக்கும். மற்றபடி இந்த அங்காடையாளங்கள்லாம் பொதுவாக இருக்கும். அடுத்தது வெண்ணாமாடு. வெண்ணாமாடுங்கிறது உம்பளச்சேரி கிராமத்தில் வெண்ணா பிள்ளைங்கிற குடும்பத்திலேருந்து வழி வழியாக வந்ததுனால அவருடைய குடும்பத்திலேருந்து உருவாக்கப்பட்ட அந்த உருவாகி வர்ற இனங்கள்லாம் வெண்ணாமாடுன்னு அவருடைய குடும்பத்தோடைய பேர் அடிப்படையில் வந்தது. இதேமாரி ஒவ்வொரு வகை மாடுகளும் அவங்களுடைய குடும்ப பின்னணியிலேருந்து வந்து அதே பேரை வச்சு வழங்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் எல்லாமே உம்பளச்சேரி இனத்தை சார்ந்தது தான். இயற்கை வழி வேளாண்மை செய்வோம், பாரம்பரிய கால்நடைகளை பாதுகாப்போம்.